Hello friends, welcome. நான் உங்கள் திவின்குமார். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ங்கிற இந்த சாப்டர்ல சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். செக்ஸ் ரேஷியோனா என்ன, அது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை தடுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரியான லாஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செக்ஸ் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு த ஃபீமேல்ஸ் இன் அ பாப்புலேஷன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு கண்ட்ரிக்கு உண்டான பாப்புலேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக இருக்கலாம். அப்படி ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேல்ஸ் இருக்காங்க இஸ் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ், நம்பர் ஆஃப் மேல்ஸ் இஸ் டு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ், இந்த ரேஷியோ ஃபார்மெட்டை தான் நம்ம வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேல்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ், அதை வந்து நம்ம ரேஷியோவை சொல்கிறத தான் நம்ம வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேரியாகிட்டே இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இயர் பை இயர் அதில் நிறைய சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செக்ஸ் ரேஷியோ வச்சு தான் அந்த கண்ட்ரியோட அந்த சொசைட்டி எப்படி இருக்குது, அந்த பாப்புலேஷனோட சொசைட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இந்தியாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம அந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு வந்து இயர் பை இயர் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க, அது வந்து அந்த ரேஷியோ ஃபார்மெட்டில் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறத தான் நம்ம சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2001 ரெக்கார்ட்ஸ் படி நமக்கு இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 மேல் பேபீஸ்க்கு 927 ஃபீமேல் பேபீஸ் இந்த ரேஷியோவில் வந்து அந்த இடத்துல சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2001ல் 1000 மேல் பேபீஸ் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக 927 ஃபீமேல் பேபீஸோட பர்த் வந்து 2001ல் இருக்குது. அதுவே ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2011ல் பார்த்தீங்கன்னா 1000 மேல் பேபீஸ் இஸ் டு 900 ஃபீமேல் பேபீஸ் தான் பிறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 இயர்ஸ் ஒரு டீகேடு அந்த பர்டிகுலர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபீமேல் பேபீஸோட பாப்புலேஷன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல குறையிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2001ல் 1000:927 இருந்துச்சு செக்ஸ் ரேஷியோ வந்து 2011ல் பார்த்தீங்கன்னா 1000:919 குறைஞ்சிருக்கு. இதுக்கு பேசிக்காக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு மனப்பான்மை தான், நம்ம இந்தியன்ஸோட ஒரு சின்ன ஆட்டிடியூட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதுதான் இந்த ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து குறையிறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நிறைய புவர் ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தால் இவங்க அதிகமாக செலவு வைப்பாங்க, அவங்கள வளர்க்குறதுல அதிகமாக செலவாகும், அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு அந்த செலவுக்காக பயந்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பேபீஸோட பர்த்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுல வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து அது வேணான்னு தவிர்க்க தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்கள் முன்னாடி. அந்த காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து மேலே கம்பேர் பண்ணுறப்ப ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துட்டுருக்காங்க 2011 வரைக்கும். அப்போது நமக்கு இந்த ரேஷியோ வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த சொசைட்டி வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அந்த சொசைட்டி வந்து ஒரு ஹெல்த்தி சொசைட்டியாக பில்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஈக்குவலாக இந்த மாதிரி பேலன்ஸ்டாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த மனப்பான்மை ஒரு சில ஆட்டிடியூட்ல சேஞ்சஸ் தேவைப்படுது. அதாவது இந்த இந்தியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்குதுல ஃபீமேல் பேபிஸ் பிறந்த அதிகமாக செலவு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராங் ஆட்டிடியூட மாத்தினா மட்டும்தான் இந்த செக்ஸ் ரேஷியோவை நம்மளால மோரார்லெஸ் ஈக்குவலுக்கு கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஜெண்டரோட பர்த்தை மட்டும் அவாய்ட் பண்ணுறது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃபீமேல் பேபீஸோட அந்த பர்த்தை வந்து வேணான்னு சொல்லி எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை தவிர்க்கிறது மூலியமாக தான் நமக்கு இந்த செக்ஸ் ரேஷியோவை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த செக்ஸ் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி நிறைய விதமான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 2021ல் நமக்கு இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 மேல்ஸ்க்கு வந்து
948 ஃபீமேல்ஸ் அந்த ரேஷியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது 2020 இருந்த சென்சஸ், 2021 இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 மேல்ஸ்க்கு 948 ஃபீமேல்ஸ், அந்த அளவுக்கு நம்மளால் இதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அடுத்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஃபீமேல் பாப்புலேஷனோட அளவை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு மேஜர் ரோல் யார் இந்த இடத்துல காரணமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இவங்க நிறைய லாஸ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று பார்த்தோம்ல, இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் காரணமாக நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஃபீமேல் பேபியை வந்து வேண்டாம் வேண்டாம்னு இவங்க தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது காரணமாக நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரெண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபீமேல் ஃபீட்டிசைடு, இன்னொன்று வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு. ஃபீமேல் ஃபீட்டிசைடு, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்தியாவில் ப்ரெவலண்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்த்துட்டு அதை தடுக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடு அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் மதர்ஸ் வோம்ப, அதாவது இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பெண் சிசு கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பேபி வந்து எங்கள் அம்மாவோட கருவில் இருக்கிறப்பவே அந்த பேபி வந்து மேலாக ஃபீமேலான்னு கண்டுபிடிப்பாங்க. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அந்த ஃபீட்டஸோட செக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம போன வீடியோவில் கூட ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லி ஒரு டெக்னிக் பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மூலயமா அந்த பேபி வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவோட கருவில் இருக்கிறப்பவே அபார்ஷன் பண்ணி அந்த பேபியை வந்து கொன்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். சைட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கில் அப்படின்னு அர்த்தம், கொலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பேபி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட கருவில் இருக்கிறப்பவே கொல்றது தான் நம்ம ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த், அதாவது அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதோட அது வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் அதை வந்து கொன்றுவாங்க. அதாவது கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் தான் நம்ம வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கிறப்பவே கொலை பண்ணிடுறது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பச்சை குழந்தைய எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது. இது ரெண்டும் தான் நம்ம அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு மேஜர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இது ரெண்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் தான் அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனோட வெளிப்பாடாக நம்ம வந்து கருதிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மட்டும்தான் நமக்கு அந்த செக்ஸ் ரேஷியோவை பாதிக்குதா, அந்த ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோவில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த இம்பேலன்ஸ்க்கு இது ரெண்டு மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது, இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. நம்ம தேர்டு ரீசனை எது எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஃபீமேல் பேபி வந்து பிறந்துருச்சு, ஆனால் அந்த பேபி வந்து அந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு அதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மேலே கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து எக்கனாமிக் வைஸ் சரி எஜுகேஷனல் வைஸ் சரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் நம்மளால் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா மென்னுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி ஃபீமேலுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி இருக்குது இல்லை, அதாவது யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு யுஎன்ஓக்கு கீழே ஒரு குரூப் வந்து செயல்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஜிஐஐன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஜிஐஐ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அப்போ ஜிஐஐன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 187 கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. இந்த லிஸ்ட்டை எதை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப பெண்களுக்கு கம்மியான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்னை கம்பேர் பண்ணுறப்ப ஃபீமேலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 187 கண்ட்ரீஸில் வந்து இந்த கண்டிஷனை வந்து அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவோட ரேங்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 135. அந்த 187 கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 135th இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப பெண்களுக்கு வந்து அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும்.
அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப இந்தியாவுக்கு வந்து 187ல் 135th பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். இது போக ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த எல்லா ரீசன்ஸையுமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அது மூலயமா என்னென்ன நன்மைகள்லாம் நடந்திருக்குங்கிறத அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஸ் ரேஷியோவில் இந்த ஃபீமேல் பாப்புலேஷனோட அளவு கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைடு. அதை தடுக்கிறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லோ வந்து ஒரு லா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபிஎன்டிடி, பிசிபிஎன்டிடி ஆக்டுன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1994 கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசிபிஎன்டிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னஸ்டிக் டெக்னிக் ஆக்ட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேபிஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேபி வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஆம்னியோசென்டசிஸ்ங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டெக்னிக் மூலியமாக அந்த பேபியோட செக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, அப்படி ஐடென்டிஃபை பண்ணுற டெக்னிக் எல்லாத்தையுமே பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆம்னியோசென்டசிஸ்ங்கிற மாதிரியான டெக்னிக் எல்லாம் பேன் ஆயிருக்கு. அப்போ இந்த பிசிபிஎன்டிடியை ப்ரப்போஸ் பண்ணுறது மூலியமாக அந்த ஃபீட்டஸோட செக்ஸ் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து வெளியே ரிவீல் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த காரணத்தினால அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடு வந்து அதிகமாக குறைக்க முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைடோட அளவு வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அந்த பேபி வந்து பிறந்துருச்சு, அப்போ அந்த பெண் குழந்தை வந்து டெவலப் ஆகி வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் வேணும்ல, அதுக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு மென்ன கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ அந்த இம்பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறையா பிளான்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலயமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களோட வாழ்வாதாரம் வந்து அதிகமாகுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஜுகேஷன் வந்து மென்க்கு ஈக்குவலாக ஃபீமேலுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்குன்னு தனியாக அதுக்கு சில திட்டங்கள்லாம் கொண்டு வரது, அந்த ஃபீமேல் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது, அவங்களோட எக்கனாமிக் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட வாழ்வாதாரம் வந்து அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் மூலிமா ஃபீமேல் ஃபீட்டிசைடை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணாங்கங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக பெண்களோட வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கிறத பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணாவதாக நம்ம வந்து அந்த விமனோட அந்த செக்ஸ் ரேஷியோ, அந்த ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ பாதிக்கப்படுறதுக்கு இருக்கிற மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட் ப்ரெசண்ட் கரண்ட்டில் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் விமன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டால் பாதிக்கப்படுறவங்க வந்து இந்தந்த வயசுக்குள்ளதான்ட்டு கிடையாது, ஒரு சின்ன பெண் குழந்தையில் ஆரம்பித்து வயதான பெண்மணிகள் வரைக்கும் எல்லாரும் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் மேல் சைல்டு ஆண் குழந்தைகளுக்கு அகைன்ஸ்டாக கூட இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஆக்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட். இந்த போக்சோங்கிற வார்த்தை வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அடிக்கடி பரிச்சயமான ஒரு ஆக்ட் தான். இந்த போக்சோங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். அதாவது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் பார்த்துக்கிற ஆக்ட் தான் இந்த போக்சோ ஆக்ட். இது மூலியமாக அந்த தப்பு செய்கிறவங்களுக்கு நிறைய தண்டனைகள் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 உள்ளே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குற ஆக்ட் தான் இந்த போக்சோ ஆக்ட். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் இருக்குதுல்ல, இது எப்படிப்பட்ட ஃபீமேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல ஏதாச்சும் செக்ஷுவல் அஃபென்சஸ் நடந்துச்சுன்னா அதிலிருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். இது ரெண்டு மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து அது நம்ம வந்து குறைஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலியமாக தான் பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்திருக்கு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களோட அந்த செக்ஷுவல் ரிலேட்டடாக நிறைய தப்புகள்லாம் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணும், இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்குற கமிட்டி தான் இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் அஃபென்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் இருக்கிற அந்த கிரிமினல் லாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுவாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த தண்டனைகள்லாம் அதிகப்படுத்தி இந்த பிரச்சனையெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி தான் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆக்ட் மூலயமா தான் இந்தியாவில் வந்து அந்த ஃபீமேல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட்டு நடக்கிற அந்த குற்றங்கள் எல்லாலையுமே நம்மளால் தடுக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன, அந்த செக்ஸ் ரேஷியோவில் இம்பேலன்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள், அந்த காரணங்களை சரி பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புத்தம் புது வீடியோஸ் என் டோர்ஸ்டெப் மூலம் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நன்றி, வணக்கம்.